வெல்கம் டு சென்னை பொண்ணு சமையல். எங்கள் சென்னை பொண்ணு சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் மஸ்க்மெலன் பஞ்ச். கிர்னி பழத்தை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா கிர்னி பழம் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பழம். நம்ம கண்டிப்பாக இதை நம்ம இந்த சம்மரில் சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிர்னி பழத்தில் நீர் சக்தின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அதில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம இதை சேர்த்துக்கணும். நம்ம ஜூஸாக குடிச்சிருப்போம், நம்ம மில்க் ஷேக் கூட குடிச்சிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரிச்சாக நம்ம க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், நட்ஸ் எல்லாம் வச்சு இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு ஒரு கிர்னி பழம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணும் குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம தேவைக்கேற்ப. ஐஸ் க்யூப்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். கண்டென்ஸ்ட் மில்க், மில்க்மேடுன்றது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிர்னி பழத்தோட மேல் பகுதியை வெட்டி எடுத்துக்கணும். இந்த மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து நடு பகுதியில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அந்த விதைங்களை நீக்கி எடுக்கணும். பார்த்தீங்களா, நடுவில் தான் அந்த விதை இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அதை ஸ்பூன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக நம்ம அந்த விதையை எடுத்தாச்சு. இப்போ மீதி உள்ள இந்த பழத்தையும் ஸ்பூன் வச்சே நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும். இன்றைக்கி நான் வந்து ரொம்பவும் கனி இல்லை அந்த பழம், ரொம்பவும் காயாக இல்லை. ஸோ ஓரளவு பழுத்த பழமாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த டெசர்ட்டில் வந்து அந்த பழத்தை வந்து நம்ம குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கி யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து அந்த ஒரு க்ரன்ச்சி ஃபீல் அந்த பழத்தோடு நீங்கள் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ரொம்பவும் பழுக்கலை அந்த பழம், இந்த மாதிரி ஒரு பழத்தை செலக்ட் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பழத்தை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். மேல் பகுதி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள பழத்தை நான் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கிறேன். இதில் உள்ள பழத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பழுத்த பழமும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே அது ரொம்ப கனிஞ்சிருக்கனால இந்த மாதிரி துண்டுகளாக வராது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா உள்ளே வந்து ஒரு அளவு நல்லா கனிஞ்சிருக்கு அடியிலலாம். ஸோ அந்த கனிஞ்ச பகுதியை நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். ஜூஸும் அந்த இதுவும் கலந்து இருக்குது. ஸோ அதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த ஓரளவு அந்த நரிச்சு நரிச்சுன்ற உள்ள துண்டுகளை நான் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தூண்டி எடுத்துட்டோம். ஸோ அதில் தான் நம்ம இந்த டெசர்ட்டே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் அந்த கிர்னி பழத்தோட அந்த இதை. ஸோ இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம அந்த கணிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாதி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீதி பழத்தை வந்து நம்ம லாஸ்டில் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிர்னி பழத்தையும் பாதி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கண்டென்ஸ்ட் மில்க், மில்க்மேட் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரை ஒரு டேபிள்ஸ்பூன், உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் மில்க்மேடே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், சில்லான க்ரீம் அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு, இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லான பாலும் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணானா அது தேவையில்லை. முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணையும் குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு 1 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு மில்க் ஷேக் பதத்துக்கு ஸ்பீடு 1 ஒரு 30 செகண்ட் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்க் ஷேக்காக ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிர்னி பழம் இருக்கியா, இதுக்கு அடியில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப், இது பார்த்திங்கன்னா பாம்பேயில் இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ அங்கே இப்படி தான் அது அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம அந்த கணிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதோட ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட கண்டென்ஸ்ட் மில்க் 1 டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் ஷேக் பாதி இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிர்னி பழத்தையும் நம்ம ஒரு பாதி இதை சேர்த்துக்கலாம் இதோட. இதோட நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு கையளவு நம்ம சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம். மீதி உள்ள அந்த மில்க் ஷேக்கை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மீதி உள்ள அந்த கிர்னி பழத்தை மேலே நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க். அதே மாதிரி முந்திரி, பாதாம், பிஸ்தா தூவி ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இது பாம்பேயில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ அங்கே இது இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்கும்போதே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரொம்ப பக்கமுதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரிச்சாக அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப சாப்பிடவே வந்து அவ்வளோ இதாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
ஸோ நம்மளோட மஸ்க் மெலன் பஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சென்னை பொண்ணு சமையல் யூடியூப் சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.